முக்கியமான क्वेश्चन இது மூணு பயிற்சி 3/13 ல மூணாவது क्वेश्चन நிறைய பேர் இத செஞ்சு அந்த வாட்ஸ்அப்ல எடுத்து போட்டீங்க 4-5 பேர் பட் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க தெரியல மீதி நிறைய பேர் பசங்களும் சரி பிள்ளைகளும் சரி ஃபோன் பண்ணி இத கேட்டாங்க சரி கேட்டாங்க ஒரு போட இந்த சம பாப்போம் நமக்கு கவனி ரொம்ப ஈஸி ஆனா கொஞ்சம் யோசி செய்யணும் क्वेश्चन என்ன இருக்காங்கன்னா A minus B in the x square plus B minus C in the x plus C minus A sum of 0 in the summon bar. Kalin moolangal mei matum summon enil B B A C. Oru koottu thodar varsai. Mudal paadam koottu thodar varsai. Ella varum yaavar ka koottu thodar varsai. Amaikkum ena eduga. Oru kiyana question idu kekka vaipugal adhigamaga irukku. Gam. மூலங்கள் மெய் மற்றும் சமம் தந்தாச்சு நாம செய்வோம் கூட்டு தொடர் வரிசைனா BAC கூட்டு தொடர் வரிசைனா எப்படி கண்டுபிடிப்பீங்க தந்திருக்கிற அந்த தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசை பொது வித்தியாசங்கள் சமமாக இருக்கும் அதுதான் சார் இங்க எழுதிருக்கேன் இந்த क्वेश्चन கேரா தெரிதான் பாருங்க இல்ல புக் எடுத்து கையில வச்சுக்கோ சரியா சார் போர்டுல சுருக்கமா சின்னதா எழுதிருக்கேன் கவனிச்சுக்கோ சரி BAC கூட்டு தொடர் வரிசைனா பொது வித்தியாசங்கள் சமமாக இருக்கும் ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு கழிச்சாலும் அல்லது மூணாவது உறுப்புல இருந்து அதுக்கு முந்தின உறுப்பு ரெண்டாவது உறுப்பு கழிச்சாலும் சமமா இருக்கும் அது ரெண்டால இருந்து முன்னாடி உள்ளது அதே மாதிரி சாய்ங்க இருக்கு ஏ ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பு கழிக்கேன் a - b அடுத்து c - a ரெண்டும் சமமா தான் இருக்கும் ஏன்னா கூட்டு தொடர் செயல பொது வித்தியாசங்கள் சமம் ரைட் எழுதி இருக்கேன் அப்போ இங்க a எப்படி இருக்கு இந்த - a எங்க வரும்போது + a இந்த - b அங்க வரும்போது + b ஆல்ரெடி c இருக்கு ए कूटना टू ए टू एक्वल टू बी प्लस सी आंसर वर्चना अद वरीस इलेना एक्वल टू बी प्लस सी बै टून अंदर बीएससी और वरीस इन आंसर टू एक्वल टू बी प्लस सी वर्दांग पापो पापा गवन सोल्यूशन ए माइनस बी whole x square plus b minus c in the x plus c minus a equal to 0 இதல மூலங்கள் சமம்னாலே டெல்டா equal to 0 இது நம்ம ரெண்டு மூணு கணக்கு பார்த்தாச்சு இந்த மாடல்ல அதனால திரும்ப சார் அதை விளக்கல இப்போ இல்ல a b c a என்னது a minus b x square முன்னாடி இருக்குது a இங்கேயும் ஸ்மால் லெட்டர் a இங்கேயும் ஸ்மால் லெட்டர் a இருக்கனால இது கேப்பிட்டல் a னு போட்டு சும்மா ஒண்ணு இல்ல मूल b स्क्वायर 4ac सारे எல்லாமே கேப்பிட்டல் லெட்டர் எடுத்தனால இது கேப்பிட்டல் b a c கேப்பிட்டல் லெட்டர்ல பெரிய எழுத்துல எழுதி இருக்கேன் நீங்க சின்னதா ஸ்மால் லெட்டர்ல எழுதணும் b स्क्वायर 4 இன்டு ஸ்மால் லெட்டர் a இன்டு ஸ்மால் லெட்டர் c னு போடலாம் நமக்கு இல்ல நோ ப்ராப்ளம் சரி b स्क्वायर என்னது போ b - c ஹோல் ஸ்கொயர் அடுத்து 4 a க்கு என்னது ஆ வெரி குட் a - b c க்கு என்னது c - a க்ளோஸ் பிராக்கெட் b minus a whole square a minus b whole square அதே ஃபார்முலா தான் இங்க a க்கு பதிலா b இருக்கு b க்கு பதிலா c இருக்கு சொல்லுங்க நான் ஸ்பீடா சால்வ் பண்றேன் அப்ப b square 2ab 2 இந்த bc இங்க போ அப்ப 2pc then இந்த c square yeah a square plus 2ab plus c b square ஃபார்முலா இங்க மைனஸ்னால சார் மைனஸ் போட்டுருக்கேன் b square plus b க்கு பதிலா c இருக்கு அப்ப இங்க c square माइनस फोर अब रेडे रेपे ब्राकेट इत रही फर्स्ट पर सीए पर एसी अब एर माइनस इं माइन एन माइन ए स्वयर सर पड़ी सर पेस एसी ए स्वयर अत बी को ए को रे अड़े रेचा अब बी को बी इंटू सी माइनस बीसी
b in the a b a minus minus plus b a equal to 0 புரியதா மக்களே சரி பீங்க b square 2bc plus c square இந்த நாலை உள்ள கொண்டு வரோம் உள்ள ஏதாவது கூட்டம் பிராக்கெட் போடுங்க கூட்டு கழிக்க முடியுமா வேற வேற இருக்கு 4 உள்ள கொண்டு போ 4 into ac 4ac minus 4ac அடுத்து இதை கொண்டு போறோம் minus into minus plus 4 into a square 4a square அடுத்து minus into minus plus plus 4bc அடுத்து minus into plus minus minus 4b ஏவை ab ன்னு போடுங்க ஈக்குவல் டு 0 முடிஞ்ச அளவுக்கு இந்த ஈக்குவல் 0 ஒரே மாதிரி வரும் சார் இப்போ முடியாத பட்சத்தினால இங்கே ஈக்குவல் வந்திருக்கு அது இங்கே ஈக்குவல் அது இங்கே ஈக்குவல் வந்திருக்கு நோ ப்ராப்ளம் நீங்கள் எழுதும்போது தள்ளி நீட்டாக எழுதுங்க நமக்குல சே இப்போ இது இங்கே இருக்கு பி ஸ்கொயர் டூ பிசி சி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ப்ளஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் பிசி மைனஸ் ஃபோர் ஏபி இப்போ இதில் என்ன எப்படி சுருக்கி இந்த விடையை கொண்டு வரும் இதில் இது கொண்டு ரொம்ப சின்னதாக இருக்குது எப்படி கொண்டு வர முடியும் இதுவே இவ்வளோ பெருசாக இருக்குது இதே மாடல் ஒரு கணக்கு பார்த்தோமா அன்னைக்கு ஞாபகம் இருக்கா வர்க்கமூலம் கணக்கில் சொல்லியிருந்தானா சார் எப்படி சரி இதை நான் ஃபஸ்ட்டு வரிசை எழுதுங்க அவனுக்கு இப்போ ஏ ஸ்கொயர்லாம் தனியாக எழுதுறேன் இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது சார் ஸ்கொயர்லாம் இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸ்கொயர்லாம் தனியாக எழுதுறேன் ஃபஸ்ட்டு ஏ எழுதுறேன் பி எழுதுறேன் சி எழுதுறேன் சரியா மக்களே கவனி ஃபோர் ஏ ஸ்கொயர் அடுத்தது பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் சி ஸ்கொயர் எழுதுனா அடுத்து மீதி விளையாடுறேன் இங்கே இருக்குது மைனஸ் டூ பிசி சரி டூ பிசி அடுத்தது ஆ ஃபோர் ஏசி இருக்குது மைனஸ் ஃபோர் ஏ சாரி 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 ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் சார் கவனி என்னென்னா டூ பிசி ஃபோர் பிசி இருக்கா இது இதையும் கழிக்கலாமா கழிக்கலாம்ல நமக்கு ஆ கழிக்கலாம்ல நமக்குலே அது கழிச்சிடுவோம் ஒரு ஃபோர் இருந்தால் தான் இதை கட் ஆகிட்டு கவனி இப்போ ஃபோர் பிசியில் டூ பிசி நம்ம கழிப்போம் ஃபர்ஸ்ட் வரிசை எழுதுவோம் ஃபோர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஸ்கொயர் டவுன் எழுதுறேன் சி ஸ்கொயர் முடிஞ்ச மாதிரி இருக்கு இது அப்போ டூ பிசி இங்கே இருக்கா இங்கே டூ பிசி இருக்கு அப்போ ஃபோர் பிசியில் டூ பிசியை கழிக்கலாம்ல மைனஸ் இங்கே ப்ளஸ் கழிச்சா ப்ளஸ் டூ பிசி வெரி குட் அடுத்தது இருக்கு ஃபோர் ஏசி ஏசி இருக்கா இல்லை அப்போ மைனஸ் ஃபோர் ஏசி வேறு ஏபி மைனஸ் இது இப்போ தான் சார் அன்னைக்கு கணக்கு மறுக்கமலாம் கணக்கு ஞாபகம் இருக்கா ஆ ஸ்கொயர் வச்சு எழுதணும்னா என்ன ஃபார்முலா இது எழுதுறதுக்கு அதில் எழுதணும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கும் ஞாபகம் இருக்கா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அதே ஃபார்முலா தான் இங்கே ஏக்கு பதிலாக இது பிக்கு பதிலாக இது சிக்கு பதிலாக இது சரி ஏ என்னது இங்கே ஏ ஸ்கொயர் எழுதணும் அப்படி எழுதணும் இதை 2a ஹோல் ஸ்கொயர் பண்ணலாமா இதை இந்த 4a-வை 2a ஹோல் ஸ்கொயர் பண்ணலாமா அப்போ இது ஏ ஏ வந்து 2a பி வந்து பி ஸ்கொயர் பி மட்டும்தான் இருக்குது சிக்கு சி மட்டும்தான் இருக்குது அப்போ நான் எழுதுவேன் 2a பி சி ஈக்குவல் 0 இந்த ரெண்டு நான் எழுதலை என்னங்கிறத சொல்லித்தரேன் ஏன்னா ஏன் இங்கே ப்ளஸ்ஸாக மைனஸா இங்கே ப்ளஸ்ஸாக மைனஸ்னு எழுதலை ஏன்னா இங்கே மைனஸ் வருது ப்ளஸ் வரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க இப்போ இங்கே பார்க்கும் பிஏ சியும் முன்னாடி ப்ளஸ் வருது ஏஎன் சிக்கு முன்னாடி மைனஸ் வருது ஏக்கு பிக்கு முன்னாடி என்ன வருது மைனஸ் வருது அப்போ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் மைனஸ் இருந்தால் தான் வெளியே மைனஸ் வரும் அந்த ஏலையும் பியில் ஏதாவது ஒன்று மைனஸாக இருந்தால் தான் வெளியே மைனஸ் வரும் கேட்டதானே அப்போ இங்கே பி ஏஎம் ஏயும் காமனாக இருக்குது சி பி வித்தியாசமாக இருக்குது அப்போ அதுக்கு முன்னே தான் மைனஸ் வரணும் ஏன்னா பிஎன் சிக்கு முன்னாடி மைனஸ் இருந்தால் தான் இங்கே ப்ளஸ் வரும் மைனஸ் பிக்கு முன்னாடி மைனஸ் சிக்கு முன்னாடி மைனஸ் இருந்தால் தான் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அந்த எடுத்தானா அப்போ இந்த ஃபார்முலா வரக்கணும் பிக்கு முன்னாடி மைனஸ் இங்கே மைனஸ் ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தான் இதுதான் இங்கே இருக்குது சரியா மக்களே சரி இப்போ நமக்கு செய்வோம் கவனம் இப்போ ஸ்கொயர் இருக்குது ஸ்கொயரை உள்ளே வேணும் ஏன் வெளியே எடுக்கானா இங்கே 0 இருக்கா ஸ்கொயர் போயிடலாம் இல்லை போனால் இங்கே 0 தான் ஈக்குவல் 0 தானே ஸ்கொயர் பண்ணாலும் அதுதான் வரும் புரிஞ்சுதா மக்களே சரி இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 2a மைனஸ் பி மைனஸ் எங்கே வந்தால் பி ப்ளஸ் சி
answer that. And then 2a equal to b plus c. இல்ல இத மாதிரி எழுதணும்னா a equal to b plus c by 2. இந்த 2 கீழ வரும். minus b minus b c அங்க வரும்போது b plus c. வந்துட்டு பாருங்க. முடிஞ்சு. Therefore b a c கூட வச்சறனா மட்டும்தான் இந்த ஆன்சர் நமக்கு வரும். அதனால இங்க எழுதலாம். b a c ஆகியவை ஒரு கூட்டு தொடர் வரிசை ஆகும். இந்த கணக்கு ஒரு கூட செஞ்சு பாருங்க மக்களே. கொஞ்சம் கஷ்டமான கணக்கு செஞ்சு பாருங்க. தேங்க்யூ.